தமிழகத்தில் பிஇ பிடெக் படிப்புகளில் சேர மாணவர்கள் ஆர்வம். ஒரே நாளில் ஆன்லைன் மூலம் 25,000 பேர் விண்ணப்பித்ததாக உயர்கல்வித்துறை தகவல். தென்மேற்கு பருவக்காற்று மற்றும் வெப்பச்சலனத்தால் அடுத்த 5 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். விளைச்சல் குறைந்ததால் கோழிக்கொண்டை பூக்களின் விலை 4 மடங்கு அதிகரிப்பு. கிலோ 120 ரூபாய்க்கு விற்பனையானதால் விவசாயிகள் மகிழ்ச்சி. தேனி பெரியகுளம் கண்மாயில் மீன்பிடிப்பதற்காக திறந்துவிடப்படும் நீரால் பயிர்கள் அழுகி சேதம். விவசாயிகள் புகாரை தொடர்ந்து கண்மாய்க்கு பூட்டு போட்ட பொதுப்பணித்துறையினர். மேட்டுப்பாளையத்தில் 50,000 மேற்பட்ட வாழை மரங்கள் நீரில் மூழ்கியதால் விவசாயிகள் அதிர்ச்சி. சேதமான வாழைகளை கணக்கிட்டு இழப்பீடு வழங்க கோரிக்கை. கோபிச்செட்டிப்பாளையம் அருகே கொடிவேரி அணையில் ஆர்ப்பரித்து கொட்டும் வெள்ளம். பரிசல் இயக்கவும் அணையை காண்பதற்கும் சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதியில்லை. கடந்த நிதியாண்டில் எல்பிஜி சிலிண்டருக்கான மானியம் ரூபாய் 11,000 கோடியாக குறைக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் ரமேஸ்வர் டெல்லி பதிலளித்துள்ளார். ஒலிம்பிக்கில் வெள்ளிப்பதக்கம் வென்ற பளு தூக்குதல் வீராங்கனை மீராபாய் சானுவுக்கு மணிப்பூர் அரசு 1 கோடி ரூபாய் பரிசுத் தொகை வழங்க உள்ளது. மேலும் ஏஎஸ்பி பதவி வழங்க முடிவெடுக்கப்பட்டுள்ளது. விஜய் மல்லையாவை இந்தியாவுக்கு கொண்டு வருவதில் இங்கிலாந்திடமிருந்து சாதகமான பதில் வந்துள்ளது என்று இந்திய வெளியுறவுத்துறை செயலாளர் ஹர்ஷவர்தன் ஸ்ரீங்கபா அறிவித்துள்ளார். கர்நாடக முதலமைச்சர் எடியூரப்பா தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். தேசிய உணவு தொழில்நுட்ப தொழில் முனைவோர் மற்றும் மேலாண்மை மசோதா 2021 மக்களவையில் நிறைவேற்றம் செய்யப்பட்டது. செல்போன் பயன்பாடு மாணவர்களின் கல்வியை பாதித்துள்ளது என தேசிய குழந்தைகள் நல ஆணையம் கூறியுள்ளது. கற்றலுக்காக 10% மாணவர்கள் மட்டுமே செல்போன் பயன்படுத்துவதாக ஆய்வில் தகவல் வெளியாகியுள்ளது. விண்வெளிக்கு மனிதனை அனுப்பும் இந்தியாவின் ககன்யான் திட்டத்திற்கு உதிரி பாகங்களை வாங்குவது தாமதமாகியுள்ளதால் திட்டம் அடுத்த ஆண்டுக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. டோக்கியோ ஒலிம்பிக் பெண்களுக்கான ஸ்கேட்டிங் போட்டியில் ஜப்பானை சேர்ந்த 13 வயது சிறுமி நிசியா மொமோஜி தங்கம் வென்று சாதனை படைத்துள்ளார். டோக்கியோ ஆடவர் ஒற்றையர் பிரிவு டென்னிஸில் இந்தியாவின் ஸ்மித் நாகல் உலகின் 2nd நிலை வீரரான மெத்வதேவிடம் 2-6, 1-6 என்ற நேட்செட் கணக்கில் தோல்வியடைந்தார். ஆண்டிகுவாவில் நண்பரின் வீட்டில் இருந்தபோது ரா அமைப்பைச் சேர்ந்த 2 பேர் கடத்து சென்று தன்னை தாக்கியதாக மெகுல் சோப்சி கூறியுள்ளார். தமிழகத்தில் பிஇ பிடெக் உள்ளிட்ட பொறியியல் படிப்புகளுக்கு ஆன்லைனில் விண்ணப்பிக்கும் பணி தொடங்கியது. முதல் நாளான திங்கட்கிழமை மாலை 5 மணி நிலவரப்படி ஒரே நாளில் 25,611 மாணவர்கள் ஆன்லைன் மூலம் பொறியியல் படிப்பில் சேர விண்ணப்பம் செய்துள்ளனர். விண்ணப்பித்த 25,611 பேர்களில் 10,084 பேர் விண்ணப்ப கட்டணம் செலுத்தியுள்ளனர் என்றும் மாணவர் சேர்க்கை குழு செயலாளர் தெரிவித்துள்ளார். மேலும் 5,633 பேர் தங்களின் சான்றிதழ்களையும் பதிவேற்றம் செய்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் பிஇ பிடெக் படிப்புகளுக்கு விண்ணப்பங்கள் அதிகரித்து வரும் நிலையில் இந்த ஆண்டு முதல் நாளிலேயே 25,000 மேற்பட்டோர்
விண்ணப்பம் செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது. வரும் ஆகஸ்ட் 24ஆம் தேதி வரை பொறியியல் படிப்புகளுக்கு ஆன்லைனில் விண்ணப்பிக்க கால அவகாசம் அளிக்கப்பட்டிருப்பதால் மேலும் அதிக மாணவர்கள் விண்ணப்பம் செய்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. சத்தியமங்கலம் சுற்றுவட்டார பகுதிகளில் விவசாயிகள் அதிக அளவில் கோழிக்கொண்டை பூக்களை சாகுபடி செய்துள்ளனர். தற்போது முகூர்த்த சீசன் இல்லாத நிலையிலும் ஆடி மாதன் அம்மன் கோவில்களில் ஆடி வெள்ளி உள்ளிட்ட விசேஷங்கள் உள்ளதாலும் பூமாலைகளுக்கு பயன்படுத்தப்படும் கோழிக்கொண்டை பூக்களுக்கு தேவை அதிகரித்துள்ளது. மேலும் சத்தியமங்கலம் சுற்றுவட்டாரத்தில் கோழிக்கொண்டை பூக்கள் சாகுபடி பரப்பளவு குறைந்ததால் சத்தியமங்கலம் பூ மார்க்கெட்டுக்கு கோழிக்கொண்டை பூக்கள் வரத்து குறைந்துள்ளது. இதன் காரணமாக தற்போது பூக்களின் விலை அதிகரித்துள்ளது. கடந்த சில தினங்களுக்கு முன்பு கோழிக்கொண்டை பூ கிலோ 30 ரூபாய்க்கு விற்பனையான நிலையில் தற்போது கிலோ 120 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. பூக்களின் விலை அதிகரிப்பின் காரணமாக கோழிக்கொண்டை பயிரிட்ட விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் கண்மாயில் மீன் பிடிப்பதற்காக கடந்த ஒரு மாதங்களாக இரவு நேரத்தில் கண்மாயில் நீர் திறந்துவிடப்படுகிறது. இதனால் 1500 ஏக்கர் விவசாய நிலங்களில் பயிரிட்டுள்ள கரும்பு, நெல், வாழை உள்ளிட்ட பயிர்கள் அதிக நீர் தேங்கியதால் அழுகி சேதமடைந்து வருவதாக விவசாயிகள் வருத்தம் தெரிவிக்கின்றனர். இதுகுறித்து பலமுறை பெரியகுளம் பொதுப்பணித்துறை அதிகாரிகளிடம் புகார் கொடுத்தும் இரவில் நீர் திறந்து விடுவதை தடுத்து நிறுத்தவில்லை. இதனைத் தொடர்ந்து கண்மாய் பாசன விவசாயிகளுக்கும் மீன் வளர்ப்பாளர்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்படவே பெரியகுளம் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மற்றும் பெரியகுளம் தென்கரை காவல்துறையினர் சம்பவ இடத்தில் வந்து மதகுகளை திறக்காதவாறு பூட்டு போட்டு நடவடிக்கை எடுத்தனர். கனமழை காரணமாக பவானிசாகர் அணையின் நீர்மட்டம் 100 அடியை கடந்த நிலையில் அணையின் நீர்த்தேக்க பகுதியில் உள்ள மேட்டுப்பாளையம் தாலுகா, சிறுமுகை பேரூராட்சிக்குட்பட்ட மலையடிவார கிராமங்களான லிங்காபுரம், காந்தவயல், உளியூர், ஆளூர், காந்தையூர் உள்ளிட்ட பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்தது. இக்கிராமங்களை நகர பகுதியோடு இணைக்கும் சாலை மற்றும் 20 அடி உயர உயர்மட்ட பாலமும் நீருக்கடியில் மூழ்கியதால் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டு இக்கிராமங்கள் தனி தீவுகளாக மாறின. மேலும் இப்பகுதியில் விவசாயிகளால் பயிரிடப்பட்டிருந்த 50,000 மேற்பட்ட வாழை மரங்களும் தோட்டங்களின் மின் மோட்டார்களும் நீரில் மூழ்கி சேதமாகின. ஓராண்டு பயிரான வாழை மரங்கள் இன்னும் 4-5 வாரங்களில் அறுவடைக்கு தயாராக இருந்த நிலையில் நீரில் மூழ்கியதால் அதன் வேர்பகுதி அழுகி வீணாகியது இப்பகுதி வாழை விவசாயிகளை பெரும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. தங்களது ஓராண்டு உழைப்பும் முதலீடும் பயனற்று போய்விட்டதால் செய்வதறியாது தவிக்கின்றனர். வெள்ளப்பெருக்கால் சேதமான வாழைகளை கணக்கிட்டு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும். பவானிசாகர் அணையின் நீர்மட்டம் 96 அடியை கடந்தாலே நீருக்கடியில் மூழ்கத் தொடங்கிவிடும். லிங்காபுரம் பாலத்தை உயர்த்தி கட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இக்கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் அரசுக்கு கோரிக்கை விடுக்கின்றனர். ஈரோடு பவானிசாகர் அணையின் நீர்மட்டம் 100 அடியை எட்டியதால் அணையிலிருந்து வெளியேற்றப்படும் உபரிநீர் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள கொடிவேரி அணைக்கு வந்தடைந்தது. அணையில் உள்ள தடுப்பு கம்பிகளை தாண்டி தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டி வருவதால் சுற்றுலா பயணிகளுக்கு பொதுப்பணித்துறையினர் முற்றிலும் தடை விதித்து உள்ளனர். தொடர்ந்து கொடிவேரி அணைக்கு இருபுறமும் சுற்றுலா பயணிகள் செல்லாதவாறு கடத்தூர் மற்றும் பங்களாபுதூர் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு உள்ளதுடன் பரிசலை இயக்கவும் தடை விதித்துள்ளனர். மேலும் பவானி ஆற்றின் கரையோரம் வசிக்கும் மக்கள் குளிக்கவோ, துணி துவைக்கவோ, மீன் பிடிக்கவோ, கால்நடைகள் மேய்க்கவோ செல்ல வேண்டாம் எனவும், ஆற்றில் நீர் அதிக அளவில் வந்து கொண்டுள்ளதால் கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்கவும் பொதுப்பணித்துறை சார்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தென்மேற்கு பருவக்காற்று மற்றும் வெப்பச்சலனம் காரணமாக 5 மாவட்டங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது என சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி, கோவை, தேனி, திண்டுக்கல், தென்காசி ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மிதமான மழையும் புதுவை, காரைக்கால் உள் மற்றும் கடலோர மாவட்ட பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழையும் பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தென்மேற்கு, வடக்கு மற்றும் மத்திய அரபிக்கடல் பகுதிகளில் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது.
நெல்லை மாவட்டம் வடக்கன் குளத்தைச் சேர்ந்த சுனில் விலை உயர்ந்த இருசக்கர வாகனத்தை வாங்கியுள்ளார். இந்நிலையில் இரு தினங்களுக்கு முன்பு வீட்டருகே நிறுத்தப்பட்டிருந்த இருசக்கர வாகனத்தை அடையாளம் தெரியாத சிலர் சந்தேகம் ஏற்படாதவாறு ஆலமரத்தில் ஊஞ்சல் ஆடியபடி நடித்து திருடி சென்றுள்ளனர். இக்காட்சிகள் அங்கிருந்த கண்காணிப்பு கேமராவில் பதிவானது. இதனை வைத்து பணக்குடி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் உதகையில் கொரோனா தொற்று காரணமாக சுற்றுலா தலங்கள் மூடப்பட்டுள்ளதால் குதிரைகளை பராமரிக்க முடியாமல் பலரும் சாலையில் அவிழ்த்துவிட்டு விடுகின்றனர். இவை உணவு தேடி பல்வேறு இடங்களில் சுற்றித் திரிகின்றன. இதில் ஒரு குதிரை கமிஷனர் சாலையில் கடந்த 4 நாட்களுக்கு முன் பெண் குட்டியை ஈன்றது. இந்த குட்டி எழுந்து நடப்பதற்கு முடியாமல் இருப்பதால் இரவு பகலாக உணவின்றி அதன் அருகிலேயே நின்று கொண்டிருக்கிறது. அவ்வப்போது பால் குடிக்க முயற்சித்தாலும் தாய் குதிரை உணவு உட்கொள்ளாததால் பாலின்றி ஏமாற்றத்துடன் மீண்டும் சாலையில் படுத்துக் கொள்கிறது. இந்த வழியாக சாலையில் பயணிப்பவர்கள் இதை பரிதாபமாக பார்த்து சென்றாலும் உதகையில் உள்ள விலங்குகள் அமைப்புகள் இதுவரை கண்டு கொள்ளாதது வருத்தத்தை ஏற்படுத்தியுள்ளது. கிருஷ்ணகிரியில் செய்தியாளர்களை சந்தித்த மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சுப்பிரமணியன் தமிழகத்தில் வீடு தேடி மருத்துவம் என்கிற புதிய திட்டம் ஆகஸ்ட் மாதத்தில் தொடங்கி வைக்கப்பட உள்ளதாக கூறினார். இத்திட்டத்தின் மூலமாக நோயாளிகளின் வீடுகளுக்கே சென்று மருத்துவம் பார்ப்பது, மருந்து மாத்திரைகள் வழங்குவது, ஸ்கேன் மற்றும் டயாலிசிஸ் செய்வது போன்ற பணிகளை சுகாதார பணிகள் மேற்கொள்ள உள்ளது எனவும் இதன் மூலம் உயிரிழப்புகளை குறைக்க முடியும் எனவும் தெரிவித்தார். சர்க்கரை, ரத்த அழுத்தம் போன்ற நோயினால் 20 லட்சம் பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் எதிர்வரும் 6 மாதத்தில் கணக்கிடும்போது அவை 1 கோடியே எட்டும் என்றும் எனவே அவர்களின் நலன் கருதியே இத்திட்டம் அமல்படுத்த உள்ளதாக கூறினார். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு நகரில் சிகப்பு வாழைக்கன்று விற்பனை அமோகமாக நடைபெறுகிறது. கடந்த 2 நாட்களாக ஆரணி அடுத்த படவெடு பகுதிகளிலிருந்து ஏராளமான சிகப்பு வாழைக்கன்றுகளை விற்பனைக்கு கொண்டு வந்துள்ளன. ஒரு கன்றின் விலை ₹50 வரை விற்கப்படுகிறது. சிகப்பு வாழையின் மகத்துவத்தை அறிந்து உடலில் பல்வேறு பிரச்சினைகளுக்கு தீர்வு காணவும் கர்ப்பிணிகளுக்கு உகந்தது என்பதால் விற்பனை களை கட்டியுள்ளது. சேலம் மாவட்டம் மூமலூர் காடையம்பட்டி தாலுகாவில் உள்ள சேர்வராயின் மலைத்தொடரில் கடந்த 1 மாதமாக மழை பெய்து வருகிறது. இதனால் வனப்பகுதியில் உள்ள நீர்நிலைகள், குளங்கள், ஏரிகள் நிரம்பியுள்ளன. மேலும் ஓடைகள் மற்றும் நதிகளில் தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் வனப்பகுதிக்கு வரும் மக்கள் நீர்நிலைகளில் குதித்தும் நீச்சல் அடித்தும் வருகின்றனர். ஆபத்தை உணராமல் அதிக ஆழமுள்ள பகுதிகள் தண்ணீர் செல்லும் ஓடையை கடப்பது ஆகிய செயல்களிலும் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர் மழைக்காலம் என்பதால் வனப்பகுதி ஆற்றில் எப்போது வேண்டுமானாலும் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் வாய்ப்புகள் உள்ளது. இந்த நிலையில் வனப்பகுதியில் உள்ள நீர்நிலைகளில் குளிப்பதற்கு வனத்துறை தடை விதித்துள்ளது. எனினும் மக்கள் எச்சரிக்கையை மீறி வருவதால் வனத்துறை அதிகாரிகள் வனப்பகுதியில் செல்வதற்கான பாதைகளுக்கு தடை ஏற்படுத்த வேண்டும் என்று வன ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தருமபுரி மாவட்டம் கடத்தூர் அருகே உள்ள வடசல்பட்டி கிராமத்தில் 300க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. கடந்த சில ஆண்டுகளாக கிராமத்திற்கு செல்லும் பொதுப்பாதையை அங்கிருக்கும் சிலர் ஆக்கிரமித்து இருப்பதுடன் கழிவுநீர் கால்வாயை ஆக்கிரமித்து வீடுகளையும் கட்டி கால்வாயை முழுவதுமாக அடைத்துள்ளனர். இதனால் குடியிருப்புகளிலிருந்து வெளியேறும் கழிவுநீர் மற்றும் மழைக்காலங்களில் வரும் வெள்ளம் போன்றவை வெளியேற வழியில்லாமல் சாலையில் தேங்கி வருகிறது. மேலும் நோய் தொற்று பரவும் என தெரிந்தும் கிராம மக்கள் கழிவு நீரிலே நடந்து செல்கின்றனர். எனவே வடசல்பட்டி கிராமத்தில் பொது பாதைகளில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றி கழிவுநீர் கால்வாயை சரிசெய்து கழிவுநீர் மற்றும் மழைநீர் வெளியேறுவதற்கான நடவடிக்கைகளை மாவட்ட நிர்வாகம் மேற்கொள்ள வேண்டும் என கிராம மக்கள் எதிர்பார்க்கின்றனர். நாங்கள் திரும்பவும் ரிமைண்டர் வந்து கொடுத்துட்டே தான் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த ஆக்கிரமிப்பு சம்பந்தம் ஒரு சில இன்ஃப்ளூயன்ஸ்னால எல்லாருமே ஊர் ஃபுல்லாக தான் இருக்குது. ஆக்கிரமிப்பு பற்றி ஒரு ஃபஸ்ட்டெல்லாம் ஒரு போர் வண்டி போகிற அளவுக்கு இடம் இருந்தது. இப்போ வந்து ஒரு 4-வீலர் கூட உள்ளே போக முடியல. நார்மல் காய்ச்சல் பட்டாவே இங்கேருந்து தூக்கிட்டு தான் போக முடியுது. எந்த வண்டியுமே ஒரு 2-வீலர் போனாவே ஒரு சில சாக்கடைனால சும்மா வலிக்கி விழுறாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே வந்து வந்து பார்த்துட்டாங்க. ஆனால் எந்த ரெஸ்பான்ஸ் இல்லை. தலைவர் அம்மாக்கிட்டேருந்து அவங்க எல்லாமே வராங்க, ஆனால் எந்த வேலையுமே நடக்கலை. சின்ன சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் நிறைய தோல் அலர்ஜி, காய்ச்சல் வந்தால் படுத்துக்கிறாங்க. நாங்கள் எல்லாருக்குமே பெட்டிஷன் கொடுத்து பார்த்தோம், எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை.
பூந்தமல்லி அருகே உள்ள இரண்டு கிராம மக்கள் தாங்கள் எந்த மாவட்டத்தில் இருக்கிறோம் என தெரியவில்லை என திருவள்ளூர் ஆட்சியரிடம் புகார் அளித்தனர். 1999 ஒருங்கிணைந்த செங்கல்பட்டு மாவட்டத்தை பிரித்த போது திருவள்ளூர் மாவட்டத்தில் செம்பரம்பாக்கம் ஊராட்சி இணைக்கப்பட்டது. ஆனால் இந்த ஊராட்சியில் உள்ள பாப்பான் சத்திரம், பழஞ்சூர் ஆகிய இரண்டு கிராமங்கள் மட்டும் வருவாய்த்துறை காஞ்சிபுரம் மாவட்டத்திலும் வாக்குரிமை கல்வி தொடர்பான சான்றுகளுக்கு திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ளது. இதனால் இந்த பகுதி மக்கள் கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேல் பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாகி வருகின்றனர். இது தொடர்பாக பலமுறை அதிகாரிகளுக்கு மனு அளிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் பல போராட்டங்களும் நடத்தப்பட்டுள்ளன. ஆனால் இதுவரை தீர்வு காணப்படவில்லை. இந்நிலையில் தங்களுக்கான நிலையான மாவட்டத்தை உறுதிப்படுத்தி தருமாறு திருவள்ளூர் ஆட்சியர் ஆல்பி ஜான் வர்கீசிடம் செம்பரம்பாக்கம் ஊராட்சித் தலைவர் சாந்தி வின்சென்ட் வார்டு உறுப்பினர்களுடன் புகார் அளித்துள்ளார். திருச்சி மாவட்டம் திருவானைக்காவல் வழியாக தஞ்சாவூர் மாவட்டம் கல்லணை சாலையுடன் இணைக்கும் வகையில் கொள்ளிடம் ஆற்றின் குறுக்கே 1050 மீட்டர் நீளத்தில் புதிய பாலம் கட்டுமான பணி கடந்த 2016 தொடங்கியது. 91 கோடி ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள பாலத்தின் பணிகள் கடந்த 4 மாதங்களுக்கு முன்பாக முடிந்துவிட்டது. ஆனால் பாலம் இதுவரை திறக்கப்படாமல் இருந்தது. இந்நிலையில் திருச்சியிலிருந்து கல்லணை வழியாக தஞ்சாவூருக்கு வரும் சுற்றுலா பயணிகள், உள்ளூர் வாசிகள் பாலத்தில் இருந்த தடுப்புகளை அவர்களே அகற்றிவிட்டு வாகனங்களை பாலத்தில் இயக்கி வர தொடங்கிவிட்டனர். இந்நிலையில் பாலத்தை அரசு முறைப்படி திறக்க அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டு மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். உலக பிரசித்தி பெற்ற மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் லட்டு தயாரிக்க பயன்படுத்தப்படும் எண்ணெய் ஒருமுறை மட்டுமே பயன்படுத்தப்பட வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டதை தொடர்ந்து கோவிலிலிருந்து முதல்கட்டமாக 600 லிட்டர் சமையல் எண்ணெய் தனியார் நிறுவனத்திடம் ஒப்படைக்கப்பட்டது. மேலும் மதுரை மாவட்டத்தில் கடந்த 2 ஆண்டுகளில் மட்டும் சுமார் 92,000 லிட்டர் பயன்படுத்தப்பட்ட பழைய எண்ணெய் பயோடீசல் தயாரிக்க அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் 75,000 லிட்டர் பயோடீசலாக மாற்றப்பட்டுள்ளதாகவும் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுவே தமிழக அளவில் முதலிடத்தை பிடித்துள்ளது. மேலும் உலக புகழ்பெற்ற மீனாட்சி அம்மனை தொடர்ந்து ஸ்ரீரங்கம், திருச்செந்தூர் உள்ளிட்ட அனைத்து கோவில்களிலும் பிரசாதம் தயாரிக்க பயன்படும் எண்ணெய்களை பயோடீசலாக மாற்ற திட்டமிட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இத்திட்டத்தில் ஹோட்டல்கள், கோவில்கள், பேக்கரிகள் மற்றும் இதர உணவுப் பொருள் தயாரிக்கும் நிறுவனங்கள் இந்த திட்டத்தில் இணைந்து பயன்பெறலாம் என கூறப்படுகிறது. ராமநாதபுரம் மாவட்டம் கடலாடி அருகே சாத்தங்குடி வெள்ளாங்குளம் கண்மாயின் நடுவே 200 ஆண்டுகள் பழமை வாய்ந்த மலையடிவாரத்தின் ஒரே கல்லில் வடிவமைக்கப்பட்ட கற்சிலைகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. இக்கிராமத்தின் கண்மாயில் மழைநீர் வற்றியதால் கிராம பொதுமக்கள் மீன்பிடித்த போது சிலை கண்டெடுக்கப்பட்டது. கண்மாயில் கண்டெடுக்கப்பட்ட கற்சிலை 1 மீட்டர் உயரம் கொண்டதாகவும் 1.5 மீட்டர் அகலம் கன அளவு, 1.5 மீட்டர் சுற்றளவு உள்ளது. சிலையில் மாமன்னர் மருது சகோதரர்கள் தலைப்பாகை அணிந்து கழுத்தில் அணிகலன்களுடன் இரு கைகளையும் கூப்பியவாறு ஒரே கல்லில் புடைப்புச் சிற்பமாக காட்சி தருகின்றனர். மேலும் நெற்றியில் பொட்டு வைக்கப்பட்டு கம்பீரமான மீசையுடன் உள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் பேக்கரும்பில் அமைந்துள்ள முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் அப்துல் கலாமின் 6ஆம் ஆண்டு நினைவு தினம் அனுசரிக்கப்பட உள்ள நிலையில் அவரது தேசிய நினைவகம் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு பார்ப்பதற்கு ரம்மியமாக காட்சியளிக்கிறது. ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் மற்றும் பல்வேறு அரசியல் கட்சியைச் சேர்ந்த பிரமுகர்கள் இன்று அஞ்சலி செலுத்த உள்ளனர். மேலும் வெளி மாவட்டம் மற்றும் வெளி மாநிலத்திலிருந்து வந்த ஏராளமானோர் அப்துல் கலாம் நினைவிடத்திற்கு உள்ளே செல்வதற்கு கொரோனா ஊரடங்கு காரணமாக அனுமதி இல்லாததால் சாலை ஓரத்தில் நின்றபடி கலாமின் தேசிய நினைவகத்தை பார்வையிட்டு சென்றனர். விழுப்புரம் மாவட்டம் பெரியதச்சூர் அடுத்துள்ளது 8000 கிராமம். இந்த கிராமத்தில் சுமார் 12 இருளர் இன குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். ஏரிக்கரை ஓரத்தில் இவர்களுக்கு அரசு மனை பட்டா வழங்கி பல ஆண்டுகளாகியும் அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் பூர்த்தி செய்யப்படாமல் இருக்கிறது. இது தொடர்பாக செய்தி வெளியானதை அடுத்து மாவட்ட ஆட்சியர் மோகன் 8000 பகுதிக்கு சென்று பழங்குடி இருளர் இன மக்களை சந்தித்து அவர்களின் குறைகளை கேட்டறிந்தார். பின்னர் வருகிற ஆகஸ்ட் 15ஆம் தேதிக்குள் அடிப்படை தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்யப்பட வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருகே குடிபோதையில் தகராறு செய்த சுந்தரபாண்டி என்பவரை அருண் தவசி என்பவர் தட்டிக்கேட்டதாக தெரிகிறது.
இதனால் கோபமடைந்த சுந்தரபாண்டி தனது நண்பர்களான பாண்டி, ஆசை தம்பி மற்றும் சுந்தரவள்ளி என்ற பெண் உட்பட நான்கு பேர் சேர்ந்து அருண் தவசியை கடத்தி சென்று கட்டி வைத்து இரு நாட்களாக அடித்து சித்திரவதை செய்ததாக கூறப்படுகிறது. அங்கிருந்து தப்பிய அருண் தவசி அளித்த புகாரின் பேரில் சுந்தரபாண்டியின் நண்பர்களான பாண்டி மற்றும் ஆசை தம்பி என்ற இருவரையும் கைது செய்த நிலையில் மற்றவர்களை போலீசார் தேடி வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இந்து மக்கள் கட்சியைச் சேர்ந்த சிலர் கோரிக்கை மனு ஒன்றை அளித்தனர். அதில் கொரோனா தொற்றை காரணம் காட்டி விநாயகர் சிலை பிரதிஷ்டை செய்து வழிபாடு செய்யவும் ஊர்வலமாக எடுத்து சென்று கரைப்பதற்கு தடை விதிக்கக்கூடாது உட்பட ஐந்து அம்ச கோரிக்கையை வலியுறுத்தியுள்ளனர். இதில் இந்து மக்கள் கட்சியைச் சேர்ந்த ஒருவர் விநாயகர் வேடம் அணிந்து வருகை தந்திருந்தார். கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பு பகுதி சர்க்கரை ஆலையில் நான்கு தாலுகாவுக்குட்பட்ட 100 கிராமங்களில் கரும்பு பயிரிடப்பட்டு அரவைக்கு அனுப்பப்படுகிறது. இந்த ஆலை துவங்கியபோது ஆண்டுக்கு 400,000 டன் சர்க்கரை உற்பத்தி செய்தது. தற்போது ஆண்டுக்கு 1.5 லட்சம் டன்னாக குறைந்துவிட்டது. இதனை மேம்படுத்தவும் உள்கட்டமைப்பை மேம்படுத்தவும் சர்க்கரை துறை ஆணையர் தலைமையிலான குழுவினர் சர்க்கரை ஆலை, இயங்காத மின் உற்பத்தி நிலையம், குடோன் உள்ளிட்டவைகளை ஆய்வு செய்தனர். பொள்ளாச்சியை அடுத்த ஆட்சிப்பட்டி ஊராட்சியில் சங்கம்பாளையம் நடுப்புணி சாலையில் உள்ள மேம்பாலம் கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டி முடிக்கப்பட்டது. ஆனால் மேம்பாலத்தில் தடுப்பு சுவர், ஒளிர் விளக்குகள் போன்ற பாதுகாப்பு வசதிகள் செய்யப்படவில்லை. இதனால் வாகனங்களில் வருபவர்கள் விபத்திற்கு உள்ளாகின்றனர். மேம்பாலத்திலிருந்து 50 அடிக்கு கீழே உள்ள குடியிருப்பு பகுதியில் விழுந்தும் பலர் உயிரிழந்துள்ளனர். இதுகுறித்து அப்பகுதி மக்கள் பலமுறை அதிகாரிகளிடம் புகார் கொடுத்தும் நடவடிக்கை எடுக்காததால் அப்பகுதியைச் சேர்ந்த ஏராளமானோர் பொள்ளாச்சி சார் ஆட்சியரிடம் மனு அளித்தனர். மேம்பாலத்தில் தடுப்புச் சுவர், மின் விளக்குகள் உள்ளிட்ட பாதுகாப்பு வசதிகள் செய்யப்படாததால் தொடர்ந்து 2 சக்கர வாகனங்கள் மற்றும் 4 சக்கர வாகனங்களிலிருந்து கீழே விழுந்து உயிர் சேதங்கள் ஏற்படுவதால் வாகனங்கள் குடியிருப்புகள் மீது விழுகின்றன. இதனால் அப்பகுதிகள் குடியிருக்கவே அச்சமாக உள்ளது. எனவே மேம்பாலத்தில் விபத்துகள் ஏற்படாதவாறு பாதுகாப்பு வசதிகள் ஏற்படுத்தி தர வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பெரம்பலூரில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த பால் உற்பத்தியாளர்கள் சங்க மாநில பொதுச் செயலாளர் முகமது அலி, ஆவின் நிறுவனம் 50 நாட்களாக பணம் பட்டுவாடா செய்யாமல் இருப்பதால் பால் உற்பத்தியாளர்கள் பெரும் சிரமத்தை சந்தித்து வருவதாக கூறினார். முன்னதாக பெரம்பலூரில் தினசரி கூட்டுறவு சங்கங்கள் மூலம் 1,45,000 லிட்டர் பால் கொள்முதல் செய்யப்படும் நிலையில் தற்போது 1 லிட்டருக்கு 100 மில்லி வீதம் என நாள் ஒன்றுக்கு சுமார் 5,000 லிட்டர் பால் திருப்பி அனுப்பப்படுவதாக கூறி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தார். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடியில் மீனவ கிராமங்களில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. மாவட்டத்தைச் சேர்ந்த 20 மீனவ கிராம பிரதிநிதிகள் கலந்து கொண்டு ஆலோசனை நடத்தினர். 2 மணி நேரம் நடைபெற்ற இக்கூட்டத்தில் 5 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. அரசால் தடை செய்யப்பட்ட இரட்டை மடி வலை மற்றும் அதிவேக இயந்திர படகு பயன்பாடுகளை முற்றிலும் தடை செய்வது எனவும், சுருக்குமடி வலைக்கு அனுமதி கோரி போராட்டத்தில் ஈடுபட்ட மடவாமேடு, பூம்புகார், திருமுல்லை வாசல், சந்திரபாடி மீனவ கிராமங்களுக்கு கண்டனம் தெரிவிக்கப்பட்டது. மேலும் அரசின் நடவடிக்கையால் சிறு தொழில்கள் பாதிக்கும் நிலை ஏற்பட்டால் 3 மாவட்ட மீனவர்கள் இணைந்து போராட்டத்தில் ஈடுபடுவது நிச்சயம் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. திருப்பூர் மாவட்டம் காமநாயக்கன் பாளையம் போலீசார் கரட விவாவி சாலையில் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அவ்வழியாக 2 சக்கர வாகனத்தில் வந்தவரை தடுத்து நிறுத்தி சோதனை செய்ததில் வாகனத்தில் 6 லிட்டர் சாராயம் இருந்தது தெரிய வந்தது. விசாரணையில் அவர் சூலூர் தாலுகா வதம்பச்சேரியைச் சேர்ந்த சுந்தரராஜன் என்பதும் அவரது வீட்டில் சாராய ஊரல் போட்டு சாராயம் காய்ச்சியதும் தெரிய வந்தது. இதையடுத்து காமநாயக்கன் பாளையம் போலீசார் அளித்த தகவலின் அடிப்படையில் சுல்தான்பேட்டை போலீசார் அவரது வீட்டில் சோதனை மேற்கொண்டு 250 லிட்டர் ஊரலையும் 2 லிட்டர் சாராயத்தையும் பறிமுதல் செய்தனர். திருச்சி மாநகரில் தில்லைநகர், உறையூர், புத்தூர், பீமநகர், பாலக்கரை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தெருநாய்கள் தொல்லை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இதனால் பொதுமக்கள் அச்சத்துடன் வாழ வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் பொதுமக்களை கடித்து உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கும் தெருநாய்களின் எண்ணிக்கையை தடுத்திடக் கோரி இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினர்
திருச்சி மாநகராட்சி அலுவலகத்தினுள் நாய் விடும் போராட்டம் நடத்துவதாக அறிவித்தனர். இதற்காக மாநகராட்சி அலுவலகம் முன்பு கூடியிருந்த இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினர் நாய்களின் புகைப்படத்தை வைத்துக் கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர். இப்போராட்டத்திற்கு காவல்துறையினர் அனுமதி மறுத்ததால் மாநகராட்சி நுழைவாயிலில் நாய்ப்படத்துடன் சிறுவர்கள் முகத்தின் முன்பு வைத்துக் கொண்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மாநகராட்சி ஆணையரிடம் சந்தித்து கோரிக்கை மனுவையும் அளித்தனர். கொரோனா நிவாரணம், பணி அனுமதி உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி நாமக்கல் மாவட்ட இசை கலைஞர்கள் மாவட்ட ஆட்சியரிடம் இசைக்கருவிகளை வாசித்து கோரிக்கை மனு அளித்தனர். கடந்த 18 மாதங்களாக கொரோனா பொது முடக்கத்தின் காரணமாக தங்களது தொழில் முடங்கியதாகவும் தங்களுக்கு அரசு நிவாரண உதவிகளை வழங்கிட வேண்டும் எனவும் அதே சமயம் திருமணம் சுப நிகழ்ச்சிகள் திருவிழாக்களுக்கு இசைக்கலைஞர்களுக்கு அனுமதி வழங்க வேண்டியும் மனு அளித்தனர். மனு அளிக்க வந்த இசைக்கலைஞர்கள் பல்வேறு இசைக்கருவிகளை வாசித்தபடியே மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்து மனு அளித்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜு அடுத்த கோடியூர் கிராமத்தில் முறையாக குடிநீர் வழங்காத ஊராட்சி நிர்வாகத்தை கண்டித்து சாலை மறிகளில் ஈடுபட்ட பொதுமக்கள் ஊராட்சி செயலரே மின் மோட்டாரை விற்றுவிட்டதாக குற்றஞ்சாட்டிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை நகர்ப்பகுதி மற்றும் ஆலடி கும்முளை கிராமப்பகுதியில் வசிக்கும் ஏராளமான பூம்பும் மாட்டுக்காரர்கள் தங்களுக்கு எந்தவித அடிப்படை வசதியும் அரசு தரப்பில் செய்து தரப்படவில்லை எனவும் தங்களது குழந்தைகள் படிப்பதற்கு ஜாதி சான்றிதழ் எதுவும் இல்லாததால் சலுகைகள் கிடைப்பதில்லை எனவும் வேதனை தெரிவித்தனர். இதையடுத்து தங்களுக்கு சாதி சான்றிதழ் வழங்கக் கோரி வட்டாட்சியரிடம் மனு அளித்தனர். தேனி மாவட்டம் கெங்குவார்பட்டி பகுதியில் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் கடந்த 6 தேதி கஞ்சா போதையில் விஷாந்த் ராஜ் என்பவர் அரிவாளுடன் வந்து செவிலியர்களை மிரட்டினார். இது சிசிடிவி காட்சி வெளியான நிலையில் தேவதானப்பட்டி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து போதை ஆசாமி ரிஷாந்த் ராஜை கைது செய்து சிறையில் அடைத்தனர். அரியலூர் மாவட்டம் திருமானூர் அருகே ஏலாக்குறிச்சி பகுதியில் ரோந்து சென்ற போலீசார் மணல் கடத்தி வந்த மினி லாரியை மடக்கி பிடித்தனர். ஓட்டுநரை விசாரித்தபோது அவர் ஏலாக்குறிச்சியைச் சேர்ந்த ராஜேஷ் என தெரியவந்தது. இதையடுத்து போலீசார் லாரியை பறிமுதல் செய்து கடத்தலில் ஈடுபட்ட ராஜேஷை கைது செய்தனர். புதுக்கோட்டை நீதிமன்றத்திற்கு வழக்கு விசாரணைக்கு வந்த ரம்ஜான் பாத்திமா என்ற பெண் தன்னை ஏமாற்றிவிட்டு கணவர் இரண்டாவது திருமணம் செய்து கொண்டதாகவும் அவர் மீது உரிய நடவடிக்கை எடுத்து தன்னுடன் சேர்த்து வைக்குமாறும் நீதிமன்ற வளாகத்தில் மன்றாடியது அங்குள்ளவர்களை கண்கலங்க வைத்தது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் எலவனாசூர் கோட்டை பகுதியில் போலீசார் சோதனையில் ஈடுபட்டபோது சிலர் அங்கு ஜேசிபி இயந்திரம் மூலம் டிராக்டர்களில் சட்டவிரோதமாக மணல் அள்ளிக் கொண்டிருந்தது தெரியவந்தது. இதனையடுத்து ஒரு ஜேசிபி இயந்திரம் 4 டிராக்டர்களை எலவனாசூர் கோட்டை போலீசார் பறிமுதல் செய்து வாகனத்தின் உரிமையாளர்கள் மீது வழக்கு பதிவு செய்து தப்பி ஓடியவர்களை தேடி வருகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் பலாம்பட்டு சின்னூர் கிராமத்தில் கஞ்சா விற்றதாக வெண்ணிலா மற்றும் சண்முகம் ஆகியோரை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து 2 கிலோ 700 கிராம் கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் கூட்டுறவு சங்கங்களில் புதிதாக உறுப்பினர் சேர்க்கை நடைபெறுவதாக கடந்த 15 தேதி அறிவிக்கப்பட்ட நிலையில் அருமனை தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தில் பல நாட்களாக படிவம் கொடுக்காமல் விவசாயிகள் அலைக்கழிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் விவசாயிகள் கூட்டுறவு சங்க அலுவலகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதையறிந்த பாரதிய ஜனதா கட்சியினர் விவசாயிகளுக்கு ஆதரவாக அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். காரைக்காலில் ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் தேசிய தூய்மை ஆணையத்தின் தலைவர் வெங்கடேசனிடம் தூய்மை பணியாளர்கள் தங்களது குறைகளை கூறினர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த வெங்கடேசன் நகராட்சிகளில் பணிபுரியும் தூய்மை பணியாளர்களுக்கு மாத சம்பளமே வழங்கப்படாமல் இருப்பதாகவும் கொத்தடிமைகளைப் போல நடத்தப்படுவதாகவும் கூறினார்.
மதுரை மாவட்டம் முசலம்பட்டி பகுதியில் 100க்கு மேற்பட்ட மருத்துவர் சமுதாய மக்கள் முடித்திருத்தும் தொழில் செய்து வருகின்றனர். இந்த மக்களில் நலிவடைந்த சுமார் 74 பேருக்கு கடந்த 2010 ஆண்டு அரசால் வழங்கப்பட்ட பட்டாவிற்கான இடத்தினை அளவீடு செய்து கொடுப்பதில் அதிகாரிகள் காலம் தாழ்த்தி வருவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் உடனடியாக பட்டாவிற்கான இடத்தை அளவீடு செய்து கொடுக்க வேண்டும் என வலியுறுத்தி மருத்துவர் சமுதாய மக்கள் உசிலம்பட்டி கோட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் செய்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் கள்ளபிரான்புரம் கிராமத்தில் இயங்கி வரும் நியாய விலை கடையில் வேலை செய்து வரும் சரவணன் என்பவர் அரிசி பருப்பு கோதுமை ஆகிய பொருட்கள் முறையாக வழங்குவதில்லை என கூறி மக்கள் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் அவர் கள்ளச்சந்தையில் பொருட்களை விற்பனை செய்து விட்டதாகவும் குற்றம் சாட்டினர். ராமநாதபுரத்தில் இந்திய கடல்சார் மீன்வள மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து மண்டபம் பகுதியில் அனைத்து விசைப்படகுகளிலும் கருப்பு கொடி கட்டி மீனவர்கள் மத்திய அரசுக்கு எதிராக கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். காஞ்சிபுரம் ஓரிக்கை சங்கராச்சாரியார் மணிமண்டபத்தில் மறைந்த சங்கராச்சாரியார் ஜெயேந்திர சரஸ்வதி அவர்களின் 87வது ஜெயந்தி விழா கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்வில் காணொலி காட்சி வாயிலாக இந்திய குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு பங்கேற்றார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் பகுதி கடைகளில் குட்கா விற்பனை செய்யப்படுவதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து தனிப்படை போலீசார் சோதனையில் ஈடுபட்டபோது சந்தப்பேட்டை புறவழிச்சாலை அய்யனார் கோவில் அருகே உள்ள பெட்டிக் கடையில் குட்கா பொருட்கள் இருந்ததால் அனைத்தையும் பறிமுதல் செய்த போலீசார் கடை உரிமையாளரை கைது செய்து நடவடிக்கை மேற்கொண்டனர். கடைக்கு வருவாய்த்துறை அதிகாரிகள் சீல் வைத்தனர். தமிழக காவல்துறை மூலம் காவல் உடல் தகுதி தேர்வு திருநெல்வேலி அண்ணா விளையாட்டு அரங்கத்தில் நடைபெற்றது. இதில் கொரோனா பரிசோதனை செய்தபோது 15 பேருக்கு கொரோனா தொற்று உறுதியானது. விருதுநகரில் அரசு உதவி பெறும் பள்ளி ஒன்றில் சிறை காவலர்கள் இரண்டாம் நிலை காவலர் தீயணைப்பாளர்களுக்கான உடற்தகுதி தேர்வு நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட விருதுநகர் மாவட்டம் அழகாபுரியைச் சேர்ந்த மாரிமுத்து என்ற இளைஞர் ஓட்டப் போட்டியில் ஓடிக்கொண்டிருந்த போது மைதானத்திலேயே மயங்கி விழுந்து சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதனையடுத்து அங்கிருந்த காவலர்கள் உயிரிழந்த இளைஞரின் உடலை மீட்டு விருதுநகர் அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். திருச்சி மணிகண்டம் அருகே நாகமங்கலம் பகுதியில் நெடுஞ்சாலையில் மகாராஷ்டிராவில் இருந்து விருதுநகருக்கு பஞ்சு ஏற்றிக்கொண்டு லாரி சென்று கொண்டிருந்தது. உயர்மட்ட பாலத்தில் சென்றபோது பாலத்தின் ஓரத்தில் மோதி விபத்திற்குள்ளானது. இதில் ஓட்டுநர் லேசான காயங்களுடன் உயிர் தப்பினார். தூத்துக்குடி சில்வர்புரம் ஊர் பொதுமக்கள் சார்பாக சிலர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் மக்களின் வேலைவாய்ப்பு பொருளாதார வளர்ச்சிக்காக ஸ்டெர்லைட் ஆலையை மீண்டும் திறக்க வேண்டும் என்று மனு அளித்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான எலவனாசூர் கோட்டை எறையூர் நெய்வனை குன்னத்தூர் மருதூர் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட கிராமங்களில் திடீரென கனமழை பெய்தது. இதனால் சாலைகளிலும் தாழ்வான பகுதிகளிலும் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான நிலை நிலவியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் செல்லும் காவிரி ஆற்றில் ஆகாய தாமரை அதிக அளவில் சேர்ந்துள்ளதால் மீன்பிடி தொழில் பாதிக்கப்பட்டு உள்ளது. இந்நிலையில் பள்ளிப்பாளையம் நகராட்சி சார்பில் காவிரி ஆற்றின் கரையோரம் உள்ள ஆகாய தாமரையை சுத்தம் செய்யும் பணி தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதனால் மீனவர்கள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுங்குன்றம் அடுத்த வடக்குப்பட்டு கிராமத்தில் வயல்வெளியில் 3 அடி உயரம் கொண்ட கருப்பு நிற பைப் ஒன்று கடந்த 3 நாட்களாக இருந்துள்ளது. அருகில் சென்று பார்த்தால் ஏதோ வித்தியாசம் இருப்பதை உணர்ந்த கிராம மக்கள் போலீசாருக்கு தகவல் அளித்தனர். சென்சார் கருவி ஒன்று பாராசூட் கயிறுடன் மேலிருந்து கீழே விழுந்துள்ளதாக தெரிகிறது. இந்த பொருள் எப்படி இங்கு வந்தது என்பது குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர்.
சென்னை அம்பத்தூர் வரதராஜபுரம் எம்டிஎச் சாலையில் உள்ள ஒரு மளிகை கடையில் குட்கா விற்பனை செய்யப்படுவதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து தனிப்படை போலீசார் அங்கு சென்று சோதனை நடத்தியதில் தடை செய்யப்பட்ட 150 கிலோ குட்கா பொருட்கள் இருந்தது தெரிய வந்தது. இதையடுத்து அவற்றை பறிமுதல் செய்து கடை உரிமையாளரை போலீசார் கைது செய்தனர். இதேபோல் அம்பத்தூர் வெங்கடாபுரம் KK ரோடு 7வது தெருவில் பிளாஸ்டிக் பொருட்கள் விற்பனை கடையில் போலீசார் சோதனை செய்ததில் 50 கிலோ குட்கா பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டு கடை உரிமையாளர் கைது செய்யப்பட்டார். கோவை பெரிய கடை வீதி காவல் நிலையத்தில் போக்குவரத்து காவலராக பணியாற்றி வந்தவர் பாப்பா. கடந்த சில தினங்களுக்கு முன்பு ஒருவரிடம் லஞ்சமாக பணம் பெற்ற வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. இதையடுத்து காவலர் பாப்பாத்தி ஆயுதப்படைக்கு மாற்றப்பட்டதுடன் துறை ரீதியான விசாரணை தொடர்கிறது என தகவல்கள் வெளியாகியுள்ளது. வேலூர் மாவட்டம் பொன்னை அடுத்த கோடியூர் ராமாபுரம் பகுதியில் குடிநீர் குழாய் உடைந்து 2 ஆண்டுகளுக்கு மேலாகியும் சரி செய்யாததால் குடிநீர் இன்றி அப்பகுதி மக்கள் தவித்து வருகின்றனர். இந்நிலையில் உடைந்த குழாய்களை சரி செய்து குடிநீர் வழங்க கோரி பெண்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் பவானி ஆற்றில் உபரியாக வரும் தண்ணீரை கொண்டு ஈரோடு திருப்பூர் மற்றும் கோவை மாவட்ட நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்தும் அத்திக்கடவு அவினாசி திட்ட பணிகள் நடைபெறுகிறது. சுமார் 1626 ரூபாய் கோடி நிதியில் நடைபெறும் இத்திட்டத்தில் விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று புஞ்சை புளியம்பட்டி பகுதியில் உள்ள நல்லூர் குளம், புங்கம்பள்ளி குளம், காவிரி பாளையம் குளம் சேர்க்கப்பட்டுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே உள்ள குளமங்கலம் வடக்கு ஊராட்சியில் உள்ள கொப்பியன் தெருவிற்கு செல்லும் சாலையை ரவிச்சந்திரன் என்பவர் தன்னுடையது என கூறி முள்வேலி அமைத்து சாலையை தடுத்து விட்டதாக கூறி அப்பகுதி மக்கள் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். ஆனால் 4 நாட்களாகியும் உரிய நடவடிக்கை எடுக்காத நிலையில் 25 குடும்பங்களைச் சேர்ந்த ஊர் மக்கள் ஆடு மாடு மற்றும் பாத்திரங்களோடு ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் குடியேறும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி காரைக்கால் பேருந்து நிலையம் அருகே ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் என கூட்டமைப்பினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி மாணவர்களின் ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை இலவச கல்வி திட்டத்தை அமலாக்க வேண்டியும் மேலும் பல்வேறு கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டது. புதுக்கோட்டை நகராட்சிக்குட்பட்ட திருவப்பூரில் நிலவும் குடிநீர் பிரச்சினைக்கு தீர்வு காண கோரி அப்பகுதி பெண்கள் காலி குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனையடுத்து அங்கு வந்த நகராட்சி அதிகாரிகள் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் நடவடிக்கை எடுப்பதாக வாக்குறுதி அளித்ததையடுத்து பெண்கள் போராட்டத்தை கைவிட்டனர். திருச்சி உய்யக்கொண்டான் வாய்க்காலில் கழிவுநீர் கலப்பதை தடுக்க புதைவடிகால் குழாய்களை மறுசீரமைப்பு செய்து அதில் மாநகர கழிவுநீரை இணைப்பதற்காக ₹201 கோடி செலவிலான திட்டத்தை திருச்சி தென்னூரில் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் கே என் நேரு தொடங்கி வைத்தார். திருவள்ளூர் மாவட்டம் அம்பத்தூர் புதூரில் அடுத்தடுத்து 2 இடங்களில் இருசக்கர வாகனத்தை இளைஞர்கள் மற்றும் சிறுவர்கள் திருடி செல்லும் சிசிடிவி காட்சி வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. எனவே காவல்துறையினர் ரோந்து பணியை தீவிரப்படுத்தி குற்ற சம்பவங்களை தடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரி நகரப்பகுதியில் அமைந்துள்ள திருவள்ளூர் நகர் மதுரை வீரப்பன் கோவில் பகுதியில் 30க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் அரசு மற்றும் தனியார் இடங்களில் கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக வசித்து வருகின்றனர். இவர்கள் தங்களுக்கு இலவச மனைப்பட்டா வழங்க வேண்டும் மற்றும் கழிவறை உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்து தர வேண்டும் என வலியுறுத்தி சாலை மறியலில் ஈடுபட்டனா்.